ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மார்ச் 2020 முக்கியமான தமிழ்நாடு டாப் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும், நடுவில் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஜான் ஃபெப் 2020 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு முடிச்சிருக்கோம். அதை பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, கிளிக் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது மட்டும் போதும், அது மட்டும் போதும் கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு பெரிய கடல் மாதிரி சில விஷயங்கள் தான் படிக்க முடியும். நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை, ரிவிஷன் பண்ண போறேன், கொஞ்சம் படிச்சா போதும் அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து படிக்கலாம், ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் சோர்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. சோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, என்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரி கொடுக்கலான்றது உங்க கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க. உங்க சப்போர்ட் மட்டும் தான் என்ன வந்து இன்னும் வந்து வீடியோஸ் போட வைக்கும், ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள வரப்போலாம். சரி, பாக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கும் போது எல்லாரும் ஷார்ட்கட்லாம் கொடுக்க முடியாது. சில விஷயங்கள், எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு அவார்ட்ஸ், புக்ஸ், நேஷனல் பாக்ஸ், ஸ்கீம்ஸ் எல்லாம் ஷார்ட்கட் கொடுக்க முடியும். ஒரு நியூஸ் பாக்கும்போது ஷார்ட்கட்லாம் கொடுக்க முடியாதுங்க, கண்டிப்பா மறந்துடும் உங்களுக்கு. சரியா? சரி, பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா www.etotem.com தமிழ் எல்லாம் வந்து வரும். என்ன அப்படின்னா, ஆன்லைன் ஷாப்பிங் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும், ஓகேவா? நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 72 hours வீட்டுக்கு வந்துடும் அப்படி கொடுத்துருக்காங்க. சோ கொஸ்டின் எப்படி கேப்பாங்க அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் மட்டுமா இல்ல வெஜிடபிள் மட்டுமா அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கலாம், ஓகேவா? இதெல்லாமே தமிழ்நாடு நியூஸ், தமிழ்நாடு சிஎம் அனௌன்ஸ் பண்ணதா ஒரு ஸ்கீம். சரியா? காய் மற்றும் பழங்கள் இணையம் மூலம் நீங்க வந்து வாங்கலாம், 72 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து வந்துடும். சோ கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, இந்த டைமிங் கேட்க வாய்ப்பு இருக்கலாம், இல்ல அப்படின்னா எது மட்டும், காய் மட்டுமா பழம் மட்டுமா இன்னும் சேர்த்து வர மாதிரி கேட்கலாம். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு குட்டி நியூஸ் தான். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதான் நியூஸ் ஆகும் நினைக்க வாய்ப்பு இருக்கலாம், மேபி கேட்டா என்ன பண்ணலாம் அதனால பாத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஜனவரில இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறமா குவாரண்டைன் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில ஸ்கீம்ஸ் பண்ணாங்க. டாக்டர்ஸ்க்கு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, போலீஸ்க்கு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கீம்ஸ் நிறைய வந்து பாத்து வச்சுக்கோங்க. நம்மளால எல்லாமே கவர் பண்ண முடியாது, இந்த மாதிரி சில பேர் போடணும் அதை மட்டும் தான் பாத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, உமன் சேஃப்டிக்காக ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்திருப்பாங்க, பெண்கள் பாதுகாப்பு அளிக்கும் நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க. 181-1091-112, சரியா? அதை மட்டும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், பொன் கலையரசன் கமிட்டி, ஓகே, பொன் கலையரசன் குழு எதுக்காக அப்படின்னா, ரிசர்வேஷன் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அது மெடிக்கல் காலேஜ் சேர போறாங்க இல்லையா, சோ அதை சேர போற கவர்மெண்ட் பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த மாதிரி கொண்டு போகலான்றதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ பொன் கலையரசன் அரசு பள்ளி பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரிகளை இடஒதுக்கீடு, ஓகேவா? சோ கமிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க பாக்கணும். நம்ம ஜான் பெப்ல பாத்தோம், 4 கமிட்டி பாத்துருவோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா, பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க, சரிங்களா? என்ன அப்படின்னா, மைக்ரோ இரிகேஷன் சொட்டு நீர் பாசன திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து தமிழ்நாடு டாப்ல இருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பான்சர் பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிரிச்சுப்பாங்க. இப்ப சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்டார் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே பண்ணுவாங்க, ஸ்பான்சர்னா ரெண்டு பேரும் பாதி பாதி பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டேட்ஸ், ஓகேவா? சோ அதுல பாத்தீங்கன்னா 75% சென்ட்ரல் வந்து கொடுத்துருவாங்க, 25% பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து கொடுப்பாங்க. இதுவே நார்த் ஈஸ்ட் இல்ல ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா, இமயமலை ஒட்டி உள்ள மாநிலங்கள், அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள், அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 90% வந்து சென்ட்ரல், 10% வந்து ஸ்டேட் வந்து கொடுப்பாங்க. யூடி பாத்தீங்க அப்படின்னா 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பாத்துக்கோங்க, 75-25 இந்த ஸ்கீமுக்கு. எதுக்கு? கிருஷி சிஞ்சை யோஜனா. நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, சில ஸ்கீம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 60-40 தான் கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கிருஷி சிஞ்சைக்கு பாத்தீங்க அப்படின்னா 75-25, ஓகேவா? அப்படின்னாக்கா மைக்ரோனா குட்டி, ஓகே, 25 ஒரு குவார்டர், ஓகே, குவார்டர் அப்படின்னா குட்டியா இருக்கா வச்சுங்க, 75-25, சரியா? இது பாத்தீங்கன்னா பெர் டிராப் மோர் கிராப், ஓகே, ஒரு டிராப் தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கிராப் வந்து வரும் அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க, ஓகேவா? தமிழ்நாடு டாப்ல வந்து இருக்கு. சோ டெலிகிராம் இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டவுட்ஸ் தானோ இன்ஸ்டா மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்றேன், ஓகேவா? டெலிகிராம்ல நான் முக்கியமான சில இமேஜஸ் குசில நான் வந்து போட்டுருக்கேன், சோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்ல முடியாது, சில விஷயம் கண்டிப்பா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஓகேவா? சோ இன்ஸ்டா ஐடியா வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பாக்கலாம். டிஸ் இன்ஃபெக்ஷன் டனல், ஓகே, தொற்று நீக்கி சுரங்கம். என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சுரங்கம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுரங்கம் பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் நடந்து போவாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எதுவுமே தொடவே வேணாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சானிடைசர் வந்து இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், பிரஸ் பண்ணி கையில அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். சோ எங்க பாத்தீங்கன்னா, தென்னம்பாளையம் மார்க்கெட், திருப்பூர், தமிழ்நாடு, ஓகேவா? தென்னம்பாளையம் சந்தை, திருப்பூர், தமிழ்நாடுல பண்ணிருப்பாங்க. இது பண்ணது யார் பாத்தீங்க அப்படின்னா, டி வெங்கடேசன் அவர் தான் பண்ணிருப்பாரு. இந்த ஊர்னு மட்டும் பாத்துக்கோங்க, தென்னம்பாளையம், ஓகேவா, திருப்பூர், தமிழ்நாடு. எப்படி நான் வருஷம் அடிப்பதுனாக்கா, நம்ம யாருமே தொடக்கூடாது, சரியா? அப்படின்னா தென்னம்பாளையம், தென்னை மரத்துக்கு ஏழு போனீங்க அப்படின்னா மண்ணமலம் வந்துடும், அப்ப கிட்ட நீங்க வந்து போகாத, ஞாபகம் வச்சுங்க. இப்ப கோவிட் இருக்கு, என் கிட்ட யாரும் வராதிங்க, நான் வந்து ஞாபகம் வச்சுங்க, தென்னம்பாளையம், தென்னை மரத்துக்கு ஏழு யாரும் போகக்கூடாது. நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, நியூ டிஎன்பிசி சேர்மன்
கே பாலச்சந்தர் அவர் தான் மிராக இருந்திருப்பாங்க ஐஏஎஸ் ஆபீசர். முன்னாடி யார் பார்த்தா அருள்மொழி. அதே மாதிரி பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்மன் திட்டக்குழு இருக்கு இல்லையா, அதுக்கான வைஸ் சேர்மன் யார் பார்த்தா அப்படின்னா சி பொன்னையன். சேர்மன் யார் பார்த்தா நம்ம சிஎம் தான் சேர்மனா இருப்பாங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் வேக்சினாலஜி, மாற்று தடுப்பு மருந்து அறிவியல். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அவங்க தான் பண்றாங்க. எதுக்காகன்னா சார்ஸ் டூக்காக கொண்டு வராங்க. இது முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மெனிங்கோக்கல் ஸ்டாஃபிகோக்கல், தமிழ் அதான் வரும் மெனிங்கோக்கல் ஸ்டாஃபிகோக்கல். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இந்த கோவிட்காகவும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பண்ணிருக்காங்க சரிங்களா. இதுக்கு இந்த நேம் அவங்க வந்து வைக்கல. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ் வேக்சினாலஜி எந்த யூனிவர்சிட்டி வந்து வேணா பண்றாங்க, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அவங்க தான் பண்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும் ரெண்டு ஒன்னு சேர்த்து ஆரோக்கிய திட்டம் அப்படி மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு கோவிட ஒழிக்கிட்டே கிடையாது, நம்ம பூஸ்ட் அப் இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ண போறாங்க அதுக்காக தான் சரிங்களா. இது என்ன பண்ணுங்கன்னா ஆரோக்கிய திட்டங்களை ரெண்டு வருது, ஒன்னு குடிநீர் என்னன்னு பார்த்தா அப்படின்னா சாரி ஒன்னு கபசுரா நிலவேம்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் கோபடி ஆப், கோபடி செயல். இவங்க பாத்தீங்கன்னா திருவள்ளூர் போலீஸ் அவங்க தான் கொண்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா குவாரண்டைன் பீப்புள் இருக்காங்க இல்லையா, தனிமைப்படுத்தப்பட்டாங்களா, அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு லிங்க் வந்து வேணும். அவங்க எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்க லிங்க் வந்து வேணும், அந்த லிங்க் இந்த ஆப் கொண்டு வந்திருப்பாங்க திருவள்ளூர் போலீஸ் அவங்க தான் பண்ணிருக்காங்க சரியா. சலோ ஆப், சலோ ஆப் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில கவர்மெண்ட் பஸ் போகுது பாத்தீங்களா, அதோ லைவ் டிராக் அந்த பஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு ஒரு லைவ் டிராக் பண்றதுக்காக சென்னை வந்து பண்ணிருப்பாங்க சலோ ஆப். ஓகேவா, சோ சலோ சிஹெச் சென்னை. நெக்ஸ்ட் கமுதி, கமுதி வந்து போயினாக்கா ராமநாதபுரம் அங்க வந்து இருக்கு. எது பக்கத்துனா கடலடி பக்கத்துல வந்து இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ சோலார் பார்க் வந்து போடுறாங்க, சூரிய பூங்கா திட்டம் வந்து புதுசா வந்து கொண்டு வராங்க. எந்த ஏரியா பாத்துக்கோங்க, ராமநாதபுரம் கமுதி சரியா. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர், தகவல் மைய பூங்கா எங்கன்னா நெம்மேலி அண்ட் மன்னூர், நெம்மேலி மன்னூர் ஸ்ரீபெரம்புத்தூர் தாலுக், ஸ்ரீபெரம் தாலுகால வந்து கொண்டு வராங்க இன்ஃபர்மேஷன் சென்டர். ரெண்டு ஊரு நீங்க பாருங்க, என் தாலுக்கு நீங்க வந்து பாத்துருக்கணும் சரியா. நெக்ஸ்ட் பாக்கலாம் பாக் சர்டிபிகேட். ஓகேவா, சும்மனாக்கா பாக் சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க, பாக் சான்றிதழ் எதுக்காக அப்படின்னா டெம்பிள்ஸ் ஃபுட் கொடுக்காங்கல்ல, பிரசாதம் கொடுக்காங்க கோயில்ல, அந்த ஃபுட்டுக்கு பார்த்தா அப்படின்னா தரமாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட் அவங்க வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேண்டேட் பண்ணிருக்காங்க. யாருன்னா தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ராக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கோயில கொடுக்குற எல்லா உணவும் பார்த்தோம் அப்படின்னா சர்டிபிகேட் நீங்க வந்து வாங்கிருக்கணும், நீங்க வந்து அப்படின்னாக்கா குவாலிட்டியா கொடுக்குறீங்க, சத்துணா கொடுக்குறீங்க அப்படின்னு குவாலிட்டி நீங்க வாங்கிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேண்டேட்டரி, கண்டிப்பா நீங்க வாங்கிருக்கணும் அந்த மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் ஆல் உமன் ஃபுல் பெஞ்ச். ஓகேவா, பெண்கள் நீதிபதிகள் அமர்வு மூணு பேர் இருப்பாங்க, எல்லாரும் பெண்கள் மட்டும் இருக்காங்க. இதை கன்ஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு போயினாக்கா நம்ம சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, சோ அந்த ஹைகோர்டோட சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி அமரேஷ் பிரதாப் சாகியன் பண்ணிருப்பாரு. அந்த மூணு பேர் யார் அப்படின்னா புஷ்பா சத்யநாராயணா, அனிதா சுமன், பி டி ஆஷா. ஓகே, பி டி உஷா கிடையாது, பி டி ஆஷா சரிங்களா. சோ இந்த மூணு பேர் நேம் பாத்துக்கோங்க எங்க அப்படின்னு போனாக்கா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சரியா. நெக்ஸ்ட் ஹில்லி ஏரியா ரூல்ஸ் 2020, மலை பகுதிக்கான விதிகள் 2020. என்ன அப்படின்னு தமிழ்நாட்டில் இந்த மார்ச் மாசம் கொண்டு வந்தாங்க இந்த விதிகள். என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மலைப்பகுதிகளில் அன்வான்டா இருக்க பாத்தீங்கன்னா அந்த ஏரியா எல்லாமே ரெகுலேட் பண்ண போறாங்களாம். யாரெல்லாம் வந்து போயினாக்கா தெரியாம வந்து வாங்கிருக்காங்க, எதாவது யூஸ் பண்ணாம இருக்கோ அதெல்லாம் வந்து போயினாக்கா ரெகுலேட் பண்ண போறாங்க, பட்டா போட போறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சரி. அது மட்டும் பாத்துக்கோங்க, போதும் வந்தா இருக்கும். நெக்ஸ்ட் திருக்கோயில் டிவி யார் படுத்தி அப்படின்னா ஹிந்து ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கொண்டு வராங்க, இந்து அறநிலையத்துறை அவங்க கொண்டு வராங்க. ட்ரெடிஷனல் பேடி ப்ரொடக்ஷன் சென்டர், பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் திருவாரூர்ல நீடமங்கலம். ஓகே, அங்கதான் கொண்டு வராங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேடி ப்ரொடக்ஷன் பாரு நெல் பாதுகாப்பு திருவாரூர்ல நீடமங்கலம் சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளைய தேவன் ஸ்டாச்சு வல்லநாடு தூத்துக்குடி வந்து சிஎம் வந்து போட்டிருக்காங்க. பார்மா பார்க் மருந்து பூங்கா வந்து திருவண்ணாமலை செய்யாறுல வந்து கொண்டு வராங்க. இந்த ஊரு இந்த பார்க் என்ன நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கலாம். நெக்ஸ்ட் மியாவக்கி, மியாவக்கி அப்படின்னா ஜாப்பனீஸ் மாடல் அது. எதுக்காக அப்படின்னு ஃபாரஸ்ட் கவர் காடுகளை இன்க்ரீஸ் பண்ணதுக்கான ஒரு மெத்தடு தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. யார் பாத்துக்கோங்க, மியாவக்கி ஜப்பானோடது சரியா. தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் பொது சுகாதார திட்டம் 1939 பாத்தீங்க அப்படின்னா கோவிட் 19 இந்த கொரோனா பார்த்தா அப்படின்னா நோட்டிஃபை டிசீஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க, அறிவிக்கப்பட்டு நோயை வந்து மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிபி பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் ஒரு வங்கி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப இந்த கோவிட் டைம்ல எல்லாராலும் ஏடிஎம் போக முடியல, பேங்க் போக முடியல, சோ வீட்டுக்கே வந்து காசு வந்து கொடுக்குறாங்க. உங்க ஆதார் கார்டு இருக்கு அப்படின்னா அதை வச்சு வந்து காசு வந்து கொடுக்குறாங்க. உங்க பேங்க்ல காசு இருந்தால் சும்மா எல்லாம் கொடுக்கல சரிங்களா. இந்த ஐபி பார்த்தா அப்படின்னா 10,000 வரைக்கும் வந்து காசு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஏடிஎம் நடமாடம், ஏடிஎம் நடமாடம் வங்கியா பண்றாங்க. இவங்க வந்து August 19, 2015 ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ் வாங்கிட்டாங்க, நாங்க வந்து ஒரு பேங்கா இருக்க போறோம் அப்படின்ட்டு லைசன்ஸ் வாங்கிட்டாங்க சரியா. நெக்ஸ்ட் குரோனிக் அப்செக்டரி
பல்மர் டிசீஸ் எக்ஸ்ரே வேன், ஓகே, நுரையீரல் நோயை அறியும் ஒரு எக்ஸ்ரே வண்டி வந்து போயினாக்கா நம்ம சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எந்த டிசீஸ்க்காக வந்து பண்ணாங்க அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஜான், ஃபெப், ஏப்ரல், மார்ச்ல வந்து நம்ம தமிழ்நாடு டாப் கரண்ட் நியூஸ் நம்ம பாத்துருக்கோம். எல்லாமே நம்ம பாக்கல, நான் சொல்றேன், நம்ம எல்லாமே எல்லாம் கவர் பண்ணல. தமிழ்நாடு இம்பார்டன்ட் நியூஸ் வந்து பாக்குறோம். இதுவே தமிழ்நாடுல பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னும் சயின்ஸ் அண்ட் டெக் தனியா வந்திருக்கு, அதே மாதிரி புக்ஸ் தனியா வந்திருக்கு, அவார்ட்ஸ் தனியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா மேலட்டுமா எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு 19 என்ன வந்து போயினாக்கா நியூஸ் ஆயிருக்கும். அதை கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு 20 மொத்தமா கவர் ஆயிருக்கு. சோ மறக்காம இதை பாத்துக்கோங்க. இதுக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது நீங்க தாராள மெசேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எந்த மாதிரி கவர் பண்ணலாம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் சொல்லுங்க, எல்லாருக்கும் கண்டிப்பா நான் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2021 எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.